இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளை சோதிக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்பர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து, ஆண்டவரே, மோயிசனுடைய சட்டப்படி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பெண்ணை நாங்கள் கல்லால் எறிந்து கொள்ளட்டுமா என்று சொல்லி அவரை சோதிக்கும் நோக்கோடு உதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கீழே குனிந்து தரையிலே எழுதி கொண்டிருக்கின்றார். பின்பு அவர்களை அண்ணாந்து பார்த்து, உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் இப்பெண்ணின் மீது கல் எறியட்டும் என்று சொல்லி கூற, பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை ஒருவர் பின் ஒருவராக கற்களை கீழே போட்டு விட்டு செல்லுகின்றார்கள். இயேசுவும் அப்பெண்ணை பார்த்து, அம்மா, உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று சொல்லி, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, உண்மையில் நாம் கடவுளை சோதிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தி பணிவாழ்வை துவங்கியதிலிருந்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் வரை ஏராளமாக அவர்களை சோதித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனையை சற்று சிந்தித்து பார்ப்போம். 40 நாட்கள் வனாந்தரத்தில் தூய் ஆவியானவருடைய துணையோடு ஜெபித்து முடித்த பின் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஆண்டவரை மும்முறை அழகை சோதித்து விட்டு பின்பு தகுந்த காலம் வரும் வரை அவரை விட்டு விலகியது என்று சொல்லி நற்செய்தியாளர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், உண்மையில் நாம் திருவிவிலியத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் இயேசு எப்பொழுதெல்லாம் நன்மை செய்தாரோ அந்த நேரத்தில் மனிதர்கள் இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு அவரிடம் வினா எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அழகை மனிதனை தூண்டி இந்த பாவ உணர்வை அவனுக்குள்ளாக விதைத்து ஆண்டவருக்கு எதிராக கேள்வி எழுப்ப அவனை தூண்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் நாம் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் யூத தலைமை சங்கத்தின் உறுப்பினர்களைப் போல இயேசுவினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், இயேசுவினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் நாம் நம்முடைய சிந்தை தடுமாறியவர்களாக இயேசுவிடம் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும் பொழுது, தாங்க முடியாத வேதனை நாம் தொலைத்தெடுக்கும் பொழுது, நாம் செய்வதறியாது இயேசுவை கேள்வி கேட்கின்றோம். இந்த 2 வாசகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை புனித பவுலடியார் கூறுகின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டி அனைத்தையும் நான் இழக்க தயாராக இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்கு முன் நான் அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன். இந்த உலக செல்வங்களை நான் ஒரு பொருட்டாக நான் கருதவில்லை. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நாம் நம்மை முற்படுத்துகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் பல வேளைகளில் நாம் துன்பப்படும் பொழுது, வேதனை அடையும் பொழுது, நாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு உதவுவார் என்ற உளப்பாங்கு நமக்கு இருக்கின்றதா? இந்த பெண்ணினுடைய பாவம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இந்த பெண் விபச்சாரியாக இருப்பது அவர்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. உண்மையில் அவரை இந்த நிலைக்கு தள்ளியவர்களே இவர்கள்தான். இவர்களுடைய பாவ உணர்வும் இவர்களுடைய உலக சார்ந்த எண்ணங்களுமே ஏழையாகிய அந்த பெண்ணை இத்தகைய ஒரு இழி நிலைக்கு தள்ளியது என்பதை, சகோதர அன்புக்கு எதிராக அவர்கள் செய்த பாவம் என்பதை உணராது, அப்பெண்ணுக்கு எதிராக அல்ல, மாறாக இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு அந்த பெண்ணின் மீது கல்லெறிய அவர்கள் அங்கே வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாம் நமக்கு அடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை பெரிதுபடுத்துகிறோம் என்று சொன்னால், அவருடைய குற்ற குறைகளை பெரிதுபடுத்தி உலகிற்கு நாம் காட்ட விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் இந்த சகோதர அன்புக்கு எதிராக பாவம் செய்கின்றோம், இயேசுவின் உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றோம், இயேசுவை சோதிக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பது மட்டும்தான். கிறிஸ்து இயேசு அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு கிறிஸ்துவத்தையே உருவாக்க ஆசைப்பட்டார். அன்பை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய சீடர்களையே இயேசு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? பிறருடைய குறைகளை குற்றங்களை படம் பிடித்து காட்டக்கூடியவர்களாக இருந்தோமா, அல்லது பிறருடைய காயங்களுக்கு கட்டுப்போடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து வராக கூறுகின்றார், உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை முதலில் எடுத்து போடு, பிறகு உன் சகோதர சகோதரிகளின் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்க உனக்கு கண் நன்றாக தெரியும், நீயும் அவர்களுக்கு உதவலாம் என்று சொல்லி, பிறரை குற்றவாளிகள் பிறரை பாவிகள் என்று சொல்வதற்கு முன்னதாக நம்முடைய குற்றத்தை நம்முடைய பாவத்தை
நம்முடைய இயலாமையை ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளை சோதிக்கின்ற சோதனையாளர்களாக நாம் இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மகத்தான ஜபத்தை ஜபிக்கும் பொழுது எங்களை தீமையில் விழவிடாதையும் என்று சொல்லி ஜபிக்கின்றோமே. மாறாக இயேசு கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை தீமையில் விழ செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அச்ச உணர்வு நம்மிடம் இல்லாமல் போனது ஏன்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராக கூறுகின்றார், இச்சின்னஞ்சிறியோரில் யாரையாவது ஒருவரை பாவத்தில் விழ செய்வதை விட உன்னுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கொண்டு நடுகடலில் விழுவது உனக்கு நலமாக இருக்கும் என்று கூறுகின்றார். நாம் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுகின்றோமா? கடவுளை சோதிக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? மாறாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் சோதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக, வழிகாட்டிகளாக, நண்பர்களாக, காயப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடக்கூடியவர்களாக, தனிமையில் இருப்பவர்களுக்கு உடனிருந்து உதவக்கூடியவர்களாக, நன்மனதோராக நாம் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு விரும்பும் கொடுக்கும் அழைப்புமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தை குப்பை என கருதினார். நாம் கிறிஸ்துவை நமதாக்கிக் கொள்ள, மறு கிறிஸ்துவாக மாற இந்த உலக ஆசைகளை விட்டு விடுவோம். கடவுளை சோதிக்காத உளப்பாங்கை ஆண்டவரிடம் கேட்டு ஜெபிப்போம். நம் அயலாரை நாம் சோதிக்க முற்படும் பொழுது, நம் அயலாரை காயப்படுத்த முற்படும் பொழுது நாம் இயேசுவையே சோதிக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது.